வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம நீட் எக்ஸாமினேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் அதை பத்தி நம்ம கூட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக ப்ரொஃபசர் லாலி கிறிஸ்டோபர் மேம் நம்ம கூட இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த நீட் அகாடமி பிரைவேட் லிமிட்டட்ல அவங்க ஒரு கோஆர்டினேட்டராக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக வந்து பாட்னி அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 38 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் இந்த நீட் எக்ஸாம் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா உங்ககிட்ட நான் கேட்க போறேன். அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி வாட் இஸ் நீட்? நீட்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு அதே அவங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதித்தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் எக்ஸாம் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. நீட் அப்படின்ற எடுத்துக்கிறப்ப அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? அண்ட் வந்து எவ்வளோ குவஸ்டின்ஸ் அதுலேருந்து நீங்கள் ரைஸ் பண்ணுவீங்க? நீட்டில் மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸில் 45 குவஸ்டின்ஸு, கெமிஸ்ட்ரியில் 45 குவஸ்டின்ஸ், பயாலஜியில் பாட்னி ஸுவாலஜியை பற்றி டுகெதர் 90 குவஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு குவஸ்டினுக்கு 4 மார்க்ஸு, அதில் ஆன்சர் பண்ணுன டைமில் தப்பானால் அதுக்கு -1 மார்க், ஆன்சர் பண்ணாதிருந்தால் நோ லாஸ் ஆஃப் மார்க். இந்த மாதிரி இந்த சிஸ்டம், அப்படி மொத்தமாக மார்க்கு 720 மார்க்ஸ் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு இல்லையா மேம்? ஸோ என்ன சிலபஸ் படிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்? மெயின்லி குவஸ்டின்ஸ் எல்லாம் சிபிஎஸ்இ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. ஆனால் இது அதுவும் மச் டிஃப்ரென்ஸ் இல்லை. சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டுக்கு கண்டென்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஆனால் பேட்டர்ன் ஆஃப் த குவஸ்டின் இஸ் டிஃப்ரெண்ட் இன் சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டில் எஸ்ஏயாக எழுதிவிட வேண்டியிருக்கு. ஆனால் சிபிஎஸ்இயில் ஸ்மால் ஸ்மால் குவஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. அது ஈச் 1 மார்க் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி அதே டாப்பிக்கில் ஈஸியாக அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் புரிஞ்சு படித்தா தான் இந்த சிபிஎஸ்இ இது இந்த மாதிரி எக்ஸாமில் எழுத முடியும். பைஹார்ட் பண்ணதுக்கு பண்ணியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிபிஎஸ்இ அப்ளிகேஷன் டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ் சிபிஎஸ்இயில் இந்த கேட்டுகிட்டே இருக்குது. அதுதான் நீட் எக்ஸாமிலும் கேட்குற பேட்டர்ன் ஆஃப் குவஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின், அது மாதிரி தான் கேட்டுட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆஃப் குவஸ்டின் இருக்கு இல்லையா மேம்? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது பாட்னியை பொறுத்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் டாபிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, அதில் நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்காலஜி, ஜென்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, அது மாதிரி இதில் மேக்ஸிமம் குவஸ்டின்ஸ் 12 நம்பர்ஸ் ஆஃப் குவஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிளான்ட் ஃபிசியாலஜி, செல் பயாலஜி, பிளான்ட் மார்ஃபாலஜி, டைவர்சிட்டி இன் பிளான்ட், தீஸ் இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் 7 to 8 குவஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த சாப்டர் சர்வ் பண்ணியா கூட அடுத்த சாப்டர்ஸ்லாம் இருக்க குவஸ்டின்ஸ் அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ் இந்த பாட்னி இந்த சாப்டர்ஸில் தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க. பயாலஜிலேயே வந்து எந்த டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? பயாலஜி நம்ம பாட்னி அண்ட் ஸுவாலஜி எடுக்கிறதே, பாட்னியில் இந்த சாப்டர்ஸ் என்னெல்லாம் சொல்லியதோ அந்த சாப்டர்ஸ் தான் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஸுவாலஜியில் அதே மாதிரி வேறு சாப்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த சாப்டர்ஸ் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் நிறைய குவஸ்டின்ஸ் வர இந்த சாப்டர்ஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வச்சா அந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி ஈஸியாக அவங்களுக்கு நீட் எக்ஸாமில் மார்க் வாங்கலை. பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாட்னி ஸுவாலஜி அப்படின்னு வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பாட்னி ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ பாட்னி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ற விஷயம் வச்சு மேக்ஸிமம் மார்க் இந்த நீட் எக்ஸாமிலுக்கு வருது பாட்னியில் வருதுனால இந்த எக்காலஜி, ஹியூமன் பிளான்ட் ஃபிசியாலஜி, செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நிறைய மார்க் வாங்க முடியும். ஆனால் ஒன்றகால் எல்லாம் இன்டர் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான், அதனால் ஒரு இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்லலாம். ஆனால் மோர் மார்க்ஸ் வரந்த டாபிக்ஸை மோர் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டு ரிப்பீட்டட் டெஸ்ட் வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்துடுவேன். நீட் அகாடமியில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் மெத்தட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? இதில் மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ் தான் வருது. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது புரியுந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளிகேஷன் டைப்பில் எப்படி அதுலேருந்து அந்த கருத்து எடுக்கணுமோ அந்த மாதிரி ட்ரைனிங்
கொடுத்துடுவோம். அது நிறைய டெஸ்ட், எவ்ரிடே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிடும் இந்த எடுக்கிற அந்த லிமிட்டட் போர்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டு, அது வீக்லி டெஸ்ட் முடித்தா ஃபைனலி நிறைய மாடல் பேப்பர்ஸ் எக்ஸாம் ஆல்சோ கண்டக்ட் ஃபார் 180 க்வெஸ்சன்ஸ். அப்படி பண்ணியால் தான் அவங்களால நிறைய மார்க் வாங்க முடியும் நீட் எக்ஸாமில். இப்போ பாட்னிலேயே மொத்தம் 62 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா மேம். ஸோ அந்த 62 க்வெஸ்சன்ஸுமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் எந்த அளவுக்கு ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். அந்த க்வெஸ்சன்ஸை ஈச் சாப்டர்லேருந்து அது தரவாக டீச்சர் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட, அது என்ன டே டு டே லைஃப்பில் வருந்த டாபிக்ஸ் தான் மோஸ்ட்லி வருது அதில். அதை சொல்லி கொடுத்த அப்புறம் அவங்களுக்கு அதை எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க இந்த மெத்தடும் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுச்சு. அதனால் அந்த போர்ஷன்ஸ் படிக்கிற டைமில் அவங்களால அதை ஆன்சரை வந்து எப்படி அந்த மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு அவனால் ஆன்சர் பண்ண முடியும்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு அது இந்த சில போர்ஷன்ஸ் அவங்களுக்கு ஸ்டேட் போர்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துடும். எஸ்ஏக்கு பதிலாக எப்படி அந்த ஒன் மார்க் க்வெஸ்சன் அதை ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கிளாஸில் அந்த போர்ஷன்ஸ் கேட்டு ரிலேட்டடாக கேட்டால் அவங்கள ஈஸியாக அவங்க பிக்கப் பண்ணிவிடும். ஒரு ஒன் வீக்கு தான் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அவங்களால பண்ண முடியும் எங்களால் பண்ண முடியாதுன்னு அந்த யோசிக்கணும். ஆனால் அந்த ரிப்பீட்டட் ட்ரைனிங் இந்த கிளாஸில் கொடுத்து அவங்களால ஈஸியாக சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக பேக்ரவுண்டில் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸாக்காலும் பெட்டராக பண்ண காரணம் இவங்களுக்கு இந்த ஸ்டேட் போர்டுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாம் நிறைய ரிலேட்டடான அவங்க தரோவாக படிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால அவங்களுக்கு இது ஈஸி டு ஸ்கோர் த ஃபுல் மார்க்ஸு. அது வந்து முயற்சியை பொறுத்த மாதிரி இருக்கும் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணுறது. ஆனால் டெய்லி லெசன்ஸ் கட்டாயம் படித்தாகணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படித்தா தான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. வெரி சிம்பிள் ஆன்சர்ஸ், அதுலேருந்து ஆறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா அது ஆறு எக்ஸாம்பிள் படித்தா தான் அவங்களுக்கு அந்த நாலில் ஒரு ஆன்சர் எழுத முடியும். அந்த மாதிரி இருக்குன்னா டீட்டெயிலாக அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் கரெக்டாக படித்தா இட்ஸ் ஈஸி டு ஆன்சர் த க்வெஸ்சன். ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு இல்லையா மேம். ஸோ என்ன சிலபஸ் படிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்? அதாவது முதல்ல அவங்க மைண்ட் செட்டுன்னு என்னால் பண்ண முடியாதுன்னு ஒரு எண்ணத்தோடு தான் மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ் வருது. ஆனால் அந்த சைக்கலாஜிக்கலி அவங்கள அது அந்த ஆட்டிடியூட்லேருந்து மாற்றிடணும். அது ஒரு வீக்குக்குள்ளே அவங்கள அந்த ஆட்டிடியூட்லாம் மாற்றிக்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க புரிஞ்சு அவங்க ஒரு வாரம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஈஸியாக அவங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸைக்காலும் பெட்டராக ஆன்சர் பண்ண அனுப்பிச்சிடும். அதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயம். அதனால் அந்த பயமே தேவையில்லை. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டுன்னு அவ்வளோ டிஃப்ரென்ஸே இல்லை. அந்த இந்த மாதிரி க்வெஸ்சன் வருது, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ண மெத்தடு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தவிர போர்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸே இல்லை. நீட் நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு மிக எளிமையாக நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வழியமைத்து தருகிறது மருத்துவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நீட் அகாடமி பிரைவேட் லிமிடெட். பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பாட்னி ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ பாட்னி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயம் வச்சு அது பாட்னி சொல்லி இருக்குதுன்னா பாட்னி எடுத்தால் அதுக்குள்ளே வேரியஸ் சாப்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் மோர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டாபிக் அது இருந்தது இக்காலஜி. இக்காலஜி அது ஜென்ரல் டாபிக் தான், நம்ம சரௌண்டிங் அந்த மாதிரி இது காமன் டாபிக் தான் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுக்கு. அதுலேருந்து 12 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி அதுலேருந்து 12 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. அடுத்து சார் செல்ஃப் அதெல்லாம் பாட்னி ஸுவாலஜி ரெண்டுக்கு சேம் டாபிக்ஸ் தான். அதில் 9 பயோமெடிக்கல் சேர்த்து 12 க்வெஸ்சன் வருது. திருப்பி பிளான்ட் ஃபிசியாலஜி மோஃபாலஜி இது மாதிரி எடுத்தால் அதிலெல்லாம் 10, 7, 8 க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த க்வெஸ்சன்ஸ் சரியாக படித்தா அவர் டாபிக் சரியாக படித்தா அந்த க்வெஸ்சன்ஸ் ஈஸியாக கேட்கலாம். அதனால் டிஃபிகல்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து அதில் இல்லை. ஆனால் டே டு டே லைஃப் அந்த ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் தான் வருது. அது எப்படி அக்சஸ் பண்ணி இப்போ எழுதணும்னு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக். அது அங்கே கொடுக்குற மெட்டீரியல் கரெக்டாக படித்தா அவங்களால எழுத முடியாது. அதனால் பயாலஜி அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை, ஃபுல் மார்க் கூட ஸ்கோர் பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜியில் எடுக்கக்கூடிய மார்க் எந்த அளவுக்கு நீட் எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம்? நீட் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸை மொத்தமாக 180 க்வெஸ்சன்ஸு. அந்த 180 க்வெஸ்சன்ஸில் 50% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பயாலஜின்னு வருது. அதாவது 90 க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் பயாலஜி மெயின்லி அது வருது. அது பாட்னி ஸுவாலஜி கம்பைன் எடுத்தால் மொத்தமாக 90 க்வெஸ்சன்ஸ். ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க்கு, மொத்தமாக 360 மார்க்ஸ். 720 50% பயாலஜி வருது. அதனால் அந்த பயாலஜி முதல்ல எழுதியா தான் ஈஸியாக 50 இப்போ 50 க்வெஸ்சன் எழுதுன்னு வச்சுக்கோங்க, 50 க்வெஸ்சனு கரெக்டு, மொத்தமாக 200 மார்க்ஸ் கிடைக்குது. அதில் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத 200 மார்க்ஸ் கிடையாது. அதனால் மோர் அண்ட் மோர் இதை எழுத ஆரம்பித்தா பயாலஜி தான் ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மாதிரி பயாலஜி தான் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்.
டு லேர்ன் அண்ட் ரைட் கால்குலேஷன்ஸ் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு புரிஞ்சு படித்தா ஈஸியாக பயாலஜியில் 90 marks ஸ்கோர் பண்ணலாம். இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டடு அல்லாட்டி டெஃபினெட்லி ஒரு 75 to 80 questions ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 80 questions ஆன்சர் பண்ணியா 320 marks வருது. அதை அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட ஆட் பண்ணி வெரி வெல் பிளேஸ்ட் இன் த நீட் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் கிரைட்டீரியா. அதனால் பயாலஜி தான் மெயின் சப்ஜெக்ட். முதல்ல ஆன்சர் பண்ண வேண்டிய குவெஸ்டின்ஸ் பயாலஜியில் தெரிஞ்ச குவெஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு போங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். அது இல்லாட்டி லாஸ்ட்டில் விட்டால் நீங்கள் மிஸ் அ சான்ஸ். இதெல்லாம் யோசித்து பார்த்து எழுதுறதுக்கு டைம் கம்மியாக கிடைக்காது. அதனால் எப்போ ஒரு அட்வைஸ் என்னதான் முதல்ல பயாலஜி குவெஸ்டின்ஸாக ஆன்சர் பண்ணணும். ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸி, ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நீட் எக்ஸாமினேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். முக்கியமாக வந்து அதோட குவஸ்டின்ஸ் என்ன மாதிரியெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு என்ன மாதிரியான மார்க்ஸ், அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து பயாலஜி சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளோட லாலி கிறிஸ்டோபர் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே அவங்க கோஆர்டினேட்டராக இருக்காங்க. ஸோ அதை இன்னும் இந்த நீட் அகாடமியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், எனக்கு இன்னொரு ஒரு டவுட், இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் மீடியம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ் குவஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா இல்லைனா வந்து அவங்க தமிழ்லையும் வந்து ஆன்சர் பண்ணலாமா? நீட் எக்ஸாமுக்கு அவங்க 9 languagesல ஆன்சர் பண்ணிக்கலாம். அதில் தமிழும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜ். அது எங்கள் இன்ஸ்டியூட்டை பொறுத்த மாதிரி இந்த தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கேள்வி கேட்டிருக்கு எங்களால் பண்ண முடியுமான்னு. அதுக்கு நாங்கள் கிளாஸில் தமிழில் இங்கிலீஷு ப்ளஸ் தமிழில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஈச் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். அப்போ தான் அந்த தமிழ் லாங்குவேஜில் மீடியத்துலேருந்து வந்தவங்க அதை பிக்கப் பண்ண முடியும். அப்படியே அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவோம். ஆல்சோ நாங்கள் தமிழில் போர்ஷன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி குவஸ்டின்ஸு நோ புக்ஸு எல்லாம் போட போகிறேங்க. அதனால் தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக தமிழில் ஆன்சர் பண்ணிக்கலாம். நீட் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அது நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வே இந்த தமிழில் சிலபஸ் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பசங்களை ட்ரெயின் பண்ண வைக்க போகிறேங்க. நம்ம நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன மேம் சொல்வீங்க? முதல்ல நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த குவிக் ரிவ்யூன்னு சொல்லி என்னெல்லாம் டாபிக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு முதலே அவங்களுக்கு ஃப்ரீயாக புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு. அவங்க எங்கள் இன்ஸ்டியூஷனை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்தால் கூட எவ்ரி டே டெஸ்ட்டு ஒரு 9 to 10 o'clock 1 hour ப்ரீவியஸ் டே எடுத்த போர்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது அதனால் ஈஸியாக அவங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலி ஸ்டேட் போர்டில் வந்த பசங்களுக்கு என்ன லெசன்ஸ் எடுத்ததோ அது ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எவ்ரி வீக் டெய்லி இருக்க டெஸ்ட்டு 9 to 10 o'clock. அதுக்கப்புறம் சண்டே 3 hours 180 questions. அந்த மண்டே டு சாட்டர்டே என்னெல்லாம் போர்ஷன்ஸ் டீச் பண்ணியோ அதுலேருந்து 180 questions நீட் பேட்டர்னில் கேட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே எங்கள் ஃபேக்குல்ட்டி அது கிளியராக எக்ஸ்பிளைனிங் பண்ணி கொடுத்துரு. அது தெரியாத குவஸ்டின்ஸ் எல்லாம் கிளாஸில் டிஸ்கஷன் இருக்குது. அந்த மாதிரி எவ்ரி வீக் கண்டக்ட் பண்ண போகிறேங்க. அது இதுக்கு தவிர போர்ஷன்ஸ் முடித்த அப்புறம் 10 full portions மாடல் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வெல் ப்ரிப்பேர்டாக நீட் எக்ஸாமுக்கு அனுப்ப பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து மே 7 டேட் எக்ஸாம். ஸோ நீங்கள் வந்து கிராஷ் கோர்சஸ் அந்த மாதிரியான கிராஷ் கோர்ஸ் அவங்க பப்ளிக் எக்ஸாம் March 30th அந்த மாதிரி தான் முடியுது. சிபிஎஸ்சிக்கு 3 days லேட்டர் ஏப்ரல் ஆனால் கூட அவங்க கிராஷ் கோர்ஸ் ஏப்ரல் 1st ஆரம்பிக்குது. May 6th வரை இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நாங்கள் எப்படி பிளான் பண்ணணும், சிலபஸ் போட்டாச்சு எல்லா சப்ஜெக்டும், அது ட்ரெயின் பண்ணி அதில் தான் எங்கள் டெய்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு ஃபைனலி ரிவிஷன் மாடல் எக்ஸாம் 10 numbers கண்டக்ட் பண்ண போகிறேங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் த வில் ஹாவ் த கான்ஃபிடென்ஸ். இப்போ நீங்கள் நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட்டில் கோஆர்டினேட்டராக இருக்கீங்க இல்லையா, ப்ளஸ் நீங்கள் கவுன்சிலும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய பேரண்ட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? பயத்தோடு வருவாங்களா எக்ஸாமுக்கு? அவங்க பயத்தோடு தான் வந்துட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பேன், மேம் என் பொண்ணோ பையனோ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்கேன், இந்த நீட் எக்ஸாம் எழுத முடியுமான்னு தான் முதல் கேள்வி.
ஆனால் அவங்கக்கிட்ட அந்த என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, சிபிஎஸ்சி சிலபஸ் டிஃப்ரென்ஸு ஸ்டேட் போர்டுக்கு எப்படி இருக்குதுன்னு அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த அப்புறம் அவங்கக்க புரியுது. அதை ஓ இவ்வளோதானே இது, எங்கள் பயத்தோடு தானே வந்து அந்த பயம் உள்ளேருந்து எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சரி நாங்களும் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக ஜாயின் பண்ணி எங்களால் படிக்க முடியும்னு அந்த நம்பிக்கையோடு போயிடுது. அது போர்ஷன்ஸ் இந்திப்போம் இந்த ப்ரெசன்ட் சிலபஸில் போர்ஷன்ஸ் முன்னாடி சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டில் ரொம்ப கம்மியான சிபிஎஸ்சியை பொறுத்த மாதிரி, ஆனால் அதெல்லாம் அப்டேட் பண்ணினால அவங்க கொஞ்சம் ஈஸியாக போகுது. இப்போ படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போகுது. ஆனால் சைக்கலாஜிக்கலி அவங்க ஃபியரை கிளியர் அவுட் பண்ணிவிட்டு அவங்க நல்லா பண்ணுவேன். அது அந்த கான்ஃபிடென்ஸோடு அவங்க ஜாயின் பண்ணுறாரு நீட் அகாடமியில் ப்ரைவேட் லிமிட்டடில். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கிற கரண்ட் சிலபஸ் நீட் எக்ஸாம் போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அந்த சிலபஸில் கரண்ட் சிலபஸில் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சிக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் என்னதோ அதை எப்படி ஆகுது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நீட் எக்ஸாமில் எழுதலாம்னு யோசித்தேன். அந்த மாதிரி பொறுத்தது சிலபஸ் நம்ம மெட்டீரியல் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டில் அந்த வருந்த பசங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. அவங்க ரொம்ப ஈஸியாக அதை படித்து எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இட் இஸ் ஈஸி. நீட் அகாடமி ஸ்பெஷல் ப்ரைவேட் லிமிட்டட் ரொம்ப ஸ்பெஷலி டேக்கிங் கேர் ஆஃப் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் த மெட்டீரியல். ப்ரெசன்ட் ஸ்டேட் போர்டுக்கு அந்த டிஃபிகல்ட்டி தெரியக்கூடாது, சிபிஎஸ்சியில் ஸ்டூடெண்ட்ஸு டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் அவங்க நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிட்டை பொறுத்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக வில் டூ த. பேஸ் பண்ணி நீட் அகாடமியில் ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா? டெஃபினட்டாக அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்டிலும் இந்த மெட்டீரியல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி க்வெஸ்சன்ஸு எல்லாம் கொடுத்து, அது அப்போ ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்த க்வெஸ்சன் ஒரு பேங்கை க்வெஸ்சன் பேங்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அந்த இது வித் ஆன்சர் கீ அவங்க கொடுத்துருவோம். அதனால் அவங்க ஈஸியாக படிக்கலாம், தாராள நிறைய மார்க் வாங்கலாம், நீட் எக்ஸாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டெம்ப்ட் பண்ணலாம். இப்போ நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிட்டெடில் ஸ்மார்ட் போர்டு அப்படின்ற ஒரு மெத்தட் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுது? அதாவது இந்த ஸ்மார்ட் மாடர்ன் டெக்னாலஜியில் ஸ்மார்ட் போர்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். அது நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குற டைமில் சில டைமில் புரியாது சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த விஷுவலாக அந்த பிக்சர்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் அது நம்ம எப்படி பார்த்து படிக்கிறதோ அது கொஞ்சம் ஈஸியாக டெக்னாலஜி. அதனால் நீட் அகாடமி ஆல் மாடர்ன் டெக்னாலஜிஸர் யூஸ். அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் ஆல்சோ அவங்களுக்கு பண்ணலாம். இப்போ இந்த நீட் எக்ஸாமோட மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குமா? இந்த மார்க்கிங் ஷீட்டுன்னு சொல்லி ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு சொல்லுவேன். ஈச் க்வெஸ்சனுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏபிசிடி. அதில் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கோம். அந்த காலத்தில் எப்படி மார்க் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அப்போவுமே ட்ரெயின் பண்ணிவிடும். அது ப்ராப்பராக ட்ரெயின் மார்க் பண்ணாட்டி அவங்களுக்கு அந்த மிஷினில் அது வேல்யூ பண்ண டைமில் அந்த மார்க் வராது. அதனால் ப்ராக்டிஸ் எங்கள் டே ஒன்னில் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ண வச்சிடும். எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்கம்மா? நீட் எக்ஸாமுக்கு தைரியமாக நீங்கள் எங்கள் நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிட்டில் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரெயின் பண்ணி 24 போர்ஷன்ஸ் முடித்து நல்லா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறேங்க. நீட் எக்ஸாம் எழுதி வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ண மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேங்க. தைரியமாக வாங்க, ஆல் தி பெஸ்ட். நீட் அகாடமியில் நிறைய மெட்டீரியல்ஸ் ஈஸியான அவங்க பண்ண மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஈஸியான மெத்தட்ஸ், ஃபிசிக்ஸ்லலாம் மெத்தட்ஸ் ஈஸியாக ஃபார்முலாஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே வந்து நல்ல ஈஸியான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, நிறைய நீட்ல மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜ் போய் சேருவேன் சொல்லிட்டு. மருத்துவர் கனவோடு நீட் நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு மிக எளிமையாக நீட் நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வழி அமைத்து தருகிறது மருத்துவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நீட் அகாடமி பிரைவேட் லிமிடெட்.
இது வரைக்கும் நம்ம நீட் எக்ஸாம் பார்த்தினா நிறைய விஷயங்கள் நம்மளோட ப்ரொஃபஸர் லாலி கிறிஸ்டோபர் மேம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய கொடுத்தாங்க. ரொம்பவே நன்றி மேம் அதுக்கு. ரொம்ப தேங்க்ஸா இங்கே எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி மேம். நீட் எக்ஸாமினேஷனை பார்த்தினா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட லாலி கிறிஸ்டோபர் மேம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே கிளியராக இருப்பீங்க இப்போ. அது மட்டும் இல்லை, நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு நீட் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை நன்றி, வணக்கம். உங்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் எங்களின் டோல் ஃப்ரீ எண் 1-800-258-2558 மற்றும் 9042-04-2558 ஹெட் ஆபீஸ் நீட் அகாடமி பிரைவேட் லிமிடெட் PV பிளாசா நம்பர் 9 லட்சுமி நகர் போரூர் சென்னை.